எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிரில்டு சிக்கன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம ஒரு இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சாக்கு எடுத்து நம்மளுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் ஒரு டாட் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட கிட்ட போட்டோம்னா காரம் நல்லா பிடிக்கும், தூரம் போட்டோம்னா காரம் அவ்வளோ பிடிக்காது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா சிக்கனும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதுக்கு மேரினேஷனுக்கு தேவையான ப்ராசஸை பார்க்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் போட்டுடலாம், மிளகாய்தூள், கரம் மசாலா பொடி. நம்ம கலர் ஆட் பண்ணால் நல்லா தெரியுன்றதுக்காக கலர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், நான் கொஞ்சமாக பண்ணுறேன். அதுக்கடுத்தது கொஞ்சம் எலுமிச்சை பழம் சாறு, இந்த கிரேவி கூடயே நான் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். இப்போ முதல்ல இதெல்லாம் நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்துட்டோம். சிக்கன் எடுத்து இது நல்லா காரம் இறங்கணுன்றதுக்காக நான் அங்கங்கே கிட்ட கிட்ட நான் போட்டிருக்குறேன். நீங்களும் இந்த மாதிரி கிட்ட கிட்ட போட்டு செய்யுங்க, காரம் நல்லாவே இறங்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ எல்லா கோழிக்கும் நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம இந்த சிக்கனுக்கு மேரினேஷன் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து இப்போ 2 ஹவர் ரெஸ்ட் கொடுக்கலாம். 2 ஹவர் ரெஸ்ட் கொடுக்கறதுனால இதில் நல்லா உப்பு காரம் இது எல்லாமே நல்லா பிடிக்கும். நம்ம இது பண்ணப்போ கிரில் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட், நம்ம கிரில்லுக்கு தேவையான இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். புள்ளவே கறி வந்துட்டு நெருப்பாகணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மேரினேஷன் ஆகி இந்த சிக்கனை நம்ம இப்போ கிரில்லுக்கு போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த கிரில்லில் போட்டு நம்ம ஹீட் பண்ணலாம். நம்ம 4 கோழியுமே இது மேலே போட்டோம்னாக்கா 4 கோழியும் கிளீனாக ஹீட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இது 10 நிமிஷம் ஆச்சு இல்லையா, இப்போ திருப்பி விடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம திருப்பி போட்டிருக்குறோம். இது இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், மறுபடியும் இன்னொரு ட்ரிப் திருப்பி போடுவோம். இப்போ இது 3/4 வெந்துடுச்சு. இப்போ
நம்ம இது மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் இது நல்லா கிரில்லிங் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா பழைய காலம் மறுபடியும் திரும்பி வர்றதா நம்ம நினச்சி இது சுட்டுன்னு இருக்கிறோம். பைத்தியம் நான் இங்கே நின்னுக்கிறேன். என்ன இருக்குது ரொம்ப இன்னும் நல்லா வெந்துடுச்சு. இது எவ்வளோ நல்லா வெந்திருக்குதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, காரம் அவ்வளோ நல்லா இறங்கியிருக்குது, இதில் உப்பும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது வேலை கொஞ்சம் ஜாஸ்தி அவ்வளோதான், ஆனால் இதை நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்குது. இது மேலே கொஞ்சம் பட்டர் போடணும், போட்டு பெப்பர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு சால் சேர்த்துனோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒருத்தர் ஒரு கோழியை தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, செஞ்சு சாப்பிடுங்க.